முன்பதிவிலேயே 100 கோடி வசூலை தட்டி தூக்கிய மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால். மலையாள திரையுலக முன்னணி நடிகராக இருப்பவர் மோகன்லால். இவரது நடிப்புல வெளியான படங்கள் எல்லாமே அங்கு மிகப்பெரிய அளவுல வசூல் செய்து வருது. அதனால தற்பொழுது வர அனைத்து இயக்குநர்களும் மோகன்லால வச்சு ஒரு படத்தை இயக்கிவிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. ஆனா மோகன்லால் வெற்றி படங்களை கொடுத்து இயக்குநருக்கு மட்டுமே கூட்டணி அமைத்து அடுத்தடுத்த படங்களில் நடிச்சிட்டு வராரு. மோகன்லால் நடிப்புல உருவான மரக்காயர் படத்தை மிக பிரம்மாண்டமா உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தை தியேட்டர்ல வெளியிட திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா கொரோனா ஊரடங்கு காரணமா படம் தியேட்டர்ல வெளியிடாம ஓடிடியில வெளியிடுவதற்கு படக்குழு முன் வந்தாங்க. ஆனா நினைத்தபடி அதற்கான சாத்தியக்கூறு அமையாததுனால படத்தை வெளியிடாம தற்பொழுது வர மௌனம் காத்து வந்தாங்க. ஆனா மோகன்லால் படத்தை கூடிய விரைவில் வெளியிட வேண்டும் அப்படிங்கிற முடிவு செய்து அதற்கான வேலைகளை ஈடுபட்டாங்க. தற்பொழுது கேரளாவில இருந்து தியேட்டர்கள் திறக்கப்பட்டிருக்கிறதுனால படத்தை ஓடிடியில வெளியிட முடிவு செய்து அதற்கான முயற்சியில ஈடுபட்டு வெற்றிகரமா 4100 திரையரங்குகள்ல படத்தை வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டு இருக்காங்க. இதனால மோகன்லால் மற்றும் படக்குழுவினர் மிகுந்த மகிழ்ச்சியில இருக்காங்கன்னு சொல்லணும். தற்பொழுது படத்தை திரையரங்குல வெளியிட இருக்கிறதுனால அதற்கான ப்ரமோஷன் வேலைகளை ஈடுபட்டு வராங்க. தற்பொழுது மோகன்லால் இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட தயாரிப்பாளர் முன்பதிவிலேயே இந்த படம் 100 கோடிக்கு மேல் வசூல் பெற்றிருக்கிறதா அறிவிச்சிருக்காரு. இதனால தற்பொழுது மோகன்லால் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில இருக்காங்க. மாநாடு 2 கதை ரெடி. படக்குழு கொடுத்த சர்ப்ரைஸ். ஒரு படம் வெளியாகி அதிரி புதிரி வெற்றி பெற்றுவிட்டா போதும், அந்த படத்தின் 2 எப்போ உருவாகும் அப்படின்னு கேள்வி கேட்க தொடங்கிவிடுவாங்க. ஒரு சில படங்கள்ல 2 லீட் படத்தின் கிளைமேக்ஸ்ல இருக்கும். அந்த வகையில லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கார்த்தி நடிப்புல வெளியான கைதி படத்துல 2 லீட் இருந்தது. தற்பொழுது இந்த படத்தின் 2 உருவாகி வருது. இதே போல சமீபத்துல வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற படம் ஒன்றிலும் 2 லீட் உள்ளதாம். அது வேற எந்த படமும் இல்லங்க, வெங்கட் பிரபு இயக்கத்துல சிம்பு நடிப்புல வெளியான மாநாடு படம் தான். ஹாலிவுட்ல ஒரு மாபெரும் சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் இந்த படத்தின் 2 உருவாக இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்திலும் 2 லீட் இடம்பெற்றிருக்குதான். டைம் லூப் பாணியில உருவாகி இருக்க மாநாடு படத்தின் இறுதியில வெங்கட் பிரபு 2 முக்கிய குறியீடுகளை வச்சிருக்காராம். அதன்படி படத்துல அப்துல் காலி கேரக்டர்ல உள்ள சிம்பு அவரது நண்பர்கள் யாருக்காவது ரத்த தானம் செய்தா அவர்களுக்கு டைம் லூப் அதுல சிக்கிக் கொள்வது போல இருக்குதான். மேலும் மாநாடு படத்தின் எடிட்டர் பிரவீன் கேஎல் அவரது ட்விட்டர் பக்கத்துல படத்தின் முடிவில் இருக்கும் டீசரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு குறிப்பிட்டு மாநாடு 2 என்கிற ஹேஷ்டாகையும் சேர்த்து பதிவிட்டு இருக்காரு. படத்துல இடம்பெற்றிருக்க காட்சிகள் மற்றும் எடிட்டரின் ட்வீட் மூலம் மாநாடு படத்தின் 2 உருவாவது உறுதியாகி இருக்கு. ஒரு சில படங்கள் முதல் பாகம் நன்றா இருந்தாலும் 2 ஏதேனும் ஒரு வகையில சொதப்பிடும். அந்த வகையில மாநாடு படத்தின் 2 நன்றா இருந்தா சரிதான். ஏன்னா முதல் பாகம் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கு. 2 சொதப்பாம இருக்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. வேற லெவலில் ரசிகர்களை கொண்டாட வைக்கும் தளபதி 66 படம். தளபதி விஜய் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு வந்தாலே போதும் ட்விட்டரை திணறடிச்சு விடுவாங்க ரசிகர்கள். தமிழ்ல அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சு மாஸ் பிசினஸ் நடிகரா வலம் வரும் தளபதி விஜய் முதல் முறையா தெலுங்கு சினிமாவில தளபதி 66 படத்தின் மூலம் என்ட்ரி கொடுக்கிறாரு. பீஸ்ட் படத்தின் ஷூட்டிங் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. டிசம்பருக்குள்ள பீஸ்ட் படத்தின் வேலைகளை முடிக்க படக்குழு திட்டமிட்டு இருக்கதா சொல்லப்படுது. 2022 கோடை விடுமுறையின் போது பீஸ்ட் ரிலீஸ் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து விஜயின் அடுத்த படமான தளபதி 66 படத்தை தெலுங்கு டைரக்டர் வம்சி இயக்க போவதா ஏற்கனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டு பல அப்டேட்களை வெளியிட்டு வந்தாங்க. இந்த பிரம்மாண்ட படம் தமிழ் மற்றும் தெலுங்கு அப்படின்னு இரு மொழிகளிலும் எடுக்கப்பட இருக்கிறதாகவும் டிசம்பர் மாதம் முதல் டைட்டில் உள்ளிட்டவைகள் வெளியிடப்பட்டு ஜனவரி மாதத்துல ஷூட்டிங்க துவங்க இருக்கிறதாகவும் டைரக்டர் தரப்புல சொல்லப்பட்டது. தளபதி விஜய் நீண்ட வருடத்திற்கு பிறகு நடிகரும் நடன இயக்குநருமான பிரபுதேவா கூட இணைய இருக்கிறதுனால தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரபுதேவாவின் இயக்கத்தை தளபதி விஜய் முதல் முதலாய் போக்கிரி படத்துல பாடல்களும் விஜயின் நடன அசைவுகளும் பெரிதா பேசப்பட்டது. இது தமிழ் சினிமாவின் பிளாக் பஸ்டர் வெற்றி படங்கள்ல ஒன்றா பார்க்கப்படுது. சில வருடங்களுக்கு பிறகு விஜயும் பிரபுதேவாவும் மறுபடியும் இணைந்து வில்லு படத்துல பணியாற்றினாங்க. பின்பு பிரபுதேவா அக்ஷய்குமாரை வைத்து இயக்கிய ரவுடி ரத்தோர் படத்துல சிந்தா தாதா சிந்தா தா சிந்தா என்ற பாடல்ல சிறப்பு தோற்றத்துல ஆடினார் தளபதி விஜய். தெலுங்குல அறிமுகமாகும் விஜய் அங்கு தனது அறிமுக சிறப்பா இருக்க வேண்டும் அப்படிங்கறதுனால படத்தின் 2 பாடல்களை கொரியோகிராப் செய்யுமாறு பிரபுதேவா கிட்ட கேட்டிருக்காராம். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் தெலுங்கு மற்றும் தமிழ் மொழியில உருவாகுது. தளபதி 66 படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்த 1 முன்பு வெளியாச்சு. மேலும் படக்குழு படத்திற்காக மற்ற நட்சத்திரங்களையும் தேர்வு செய்யும் பணியில பிஸியா இருக்காங்க. விஜய் சமீப காலமா வித்தியாசமான படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராரு. தளபதி 66 படத்திலும் விஜய் வித்தியாசமான கதாபாத்திரத்துல நடிப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதன்படி தளபதி 66 படத்துல எரிடோமேனியா நோயால பாதிக்கப்பட்ட மனிதரா விஜய் நடிப்பதா சொல்லப்படுது. அந்த மாதிரியான நோய் பாதிக்கப்பட்ட நபரா தான் தளபதி 66 படத்துல விஜய் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. தளபதி 66 திரைப்படம் ரொமான்ஸ் காமெடி மற்றும் சென்டிமெண்ட் நிறைந்த ஒரு அருமையான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தின் மூலம் விஜயிடம் இருந்து ஒரு பழங்கால கதாபாத்திரத்தை எதிர்பார்க்கலாம். படத்தின் வெளியீட்டு விழாவை தவிர தயாரிப்பாளர்களிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகல.